ஸ்மைல் பிளேஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் பிளீஸ்

கொரோனா சிகிச்சைக்காக ஆராய்ச்சி பண்ணாங்க இதுல முத கட்டமா ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரை வச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க அதுல ஹைட்ராக்சி குளோரோகின் மருந்தையும் அசித்ரோ மருந்தையும் சேர்த்து கொடுக்கிற ஒரு முறையை கையாண்டிருக்காங்க இதுல மூணு பேர் தீவிர சிகிச்சைக்கு போயிட்டாங்களாம் அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இன்னொருத்தர் இடையிலே வேணாம் பார்த்த சிகிச்சை அப்படின்னு போயிட்டாரு மூணாவது ஒருத்தருக்கு வாந்தியும் கொமட்டலும் இடையில ஏற்பட்டுருச்சான் அதை மீறியும் ஒரு முப்பத்தி பேருக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுதான் சிறந்த சிகிச்சை அப்படின்னு அதோட ஹெட்டான டிடிஆர் ரேயவுல்ட் அறிக்கை விட்டுருக்கு இருக்காரு இத பாத்துட்டு கிரிகோரி ரிகானோன்ற அமெரிக்க வைக்கல் டிவில பேச இத தொழிலதிபர் எலான் மஸ்கும் ட்வீட் பண்ண கடைசியில ஒரு வழியா ட்ரம்ப் காதுக்கே போய் சேர்ந்துருச்சான் அது சரி இந்த விஷயம் காதுக்கு போனாலும் இந்த மருந்து தான் குணமாக்கும் அவர் எப்படி உடனே நம்பினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மருந்த அமெரிக்காவில ஓரளவுக்கு தயாரிக்கிற சனோஃபி அப்படின்ற நிறுவனத்தை வச்சிருக்கிறவர் ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவரா ஏற்கனவே ஜார்ஜ் புஷ் அதிபரா இருக்கும் ஒரு போர் வந்தப்ப ஆயுத தயாரிப்புக்காக அவருக்கு வேண்டப்பட்டவருக்கு அந்த ஆர்டரை கொடுத்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரிதான் இதுவும் போல இருக்கு இதுல நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அந்த பிரான்ஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிடல் இன்ஸ்டிடியூட் மெடிட்டர் நிறுவனம் உண்மையிலே அந்த முப்பத்தி பேருக்கு கொரோனாவை குணப்படுத்தினது ஹைட்ராக்சி குளோரோகுனா இல்ல அசித்ரோமைசினா இல்ல ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையா அப்படின்னு எந்த விளக்கத்தையும் சொல்லல அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மருந்தும் நூறு பேர்கிட்ட சோதனை செய்யாம அது உலக கவனத்துக்கு வராது ஆனா இந்த மருந்து உலக கவனத்துக்கு வரதுக்கு மெயினான காரணமே மொத அந்த நிறுவனத்தோட அதை விட முக்கியமான காரணம் தன்னுடைய நெருங்கின நண்பருக்கு உதவி செய்ய நினைச்ச

நிலம் நீர் காற்று எல்லாத்தையும் மாசுபடுத்தணுமா அமெரிக்க மக்கள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு வானத்தில இருந்து வந்தவங்களாச்சே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்க அவங்க விரும்பல அதான் ஆர்டர் பண்ண குடுக்கறதுக்கு இழிச்ச வாங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல அவங்களே தயாரிச்சு கொடுக்க போறாங்க இதுக்கு எதுக்கு நம்ம நீர் நிலம் காற்றெல்லாம் கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் தான் அதுவும் எப்ப பாருங்க பல ஆயிரம் உயிர்கள் இறந்துட்டு இருக்கும் போதும் இப்படி ஒரு சுயநலத்தை கடைபிடிக்கிறாங்க அது சரி கொடுக்க ஆள் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன வலிக்குது